தமிழ் பேசும் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோட கண்டென்ட் என்ன அப்படின்னா, ஒரு ரோபோட்டிக் வேக்கம் கிளீனர் பற்றியான ஒரு சின்ன ரிவ்யூ தான் இது. வேக்கம் கிளீனர் பார்த்திங்க அப்படின்னா, யூரோகோ ஃபோர்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட வேக்கம் கிளீனர் இது. இது ரோபோட்டிக் வேக்கம் கிளீனர் இது. இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா, எந்த விதமான ஒரு பெய்ட் ப்ரொமோஷனுக்காக இந்த வீடியோஸ் கிடையாது. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் எங்கள் பர்பஸுக்காக நான் வாங்கி யூஸ் பண்ணும்போது அது அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தங்காட்டி, ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டோம் அப்படின்னா, ஃபர்தராக பார்த்துட்டு இந்த ப்ராடக்ட்டை வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அது இல்லாமல் நான் அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ எதுலேயுமே வந்து அதுக்கு ப்ராப்பரான ஒரு ரிவ்யூ கிடையாது. ஸோ அதனால் நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் இந்த கண்டென்ட்டு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு அதை பற்றியான, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது ஆட்டோ கிளீன் மோடை வந்து நம்ம எனேபிள் பண்ணியாச்சு. ஒன்ஸ் நம்ம ஆட்டோ கிளீன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா, வேக்கம் கிளீனர் வந்து ஃபஸ்ட்டு அதனோட ஹோம் பொசிஷன்லேருந்து முன்னாடி வந்துட்டு ஒரு சர்க்கிள் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த ரூமோட பார்டர்ஸை வந்து அதை ட்ராக் பண்ணும். இப்போ அதுதான் பண்ணிகிட்ருக்கு. இந்த ட்ராக்கிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து இன்பில்ட் சென்சார்ஸ் மூலியமாக அதுவே ட்ராக் பண்ணிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு டோஸ்லலாம் கேப் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் ரூமாக அது கன்சிடர் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இப்போ இந்த ரூமு அது வந்து பார்டரை வந்து ட்ராக் பண்ணும்போது மூணு ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து அதுக்கு அதை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராவும் இன்னொரு மூணு ரூம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராசஸ் அது கன்சிடர் பண்ணிக்கும். ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன் அந்த ரூமை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்த ஏரியாவுக்குள்ளார அது என்ட்ரி ஆகும். உங்களுக்கு அதே மாதிரி இந்த பார்டரை ட்ராக் பண்ணும்போதே அந்த ட்ராக்கிங்கில் இருக்கக்கூடிய ஏரியாஸையும் அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். இந்த ட்ராக் பண்ணது அப்படின்னால அந்த வாலை ஒட்டி அது மூவ் ஆகும்போதும் அந்த வாலை ஒட்டி இருக்கக்கூடிய டஸ்ட்டை வந்து அது சக் பண்ணிடும். அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த விங்ஸை சுற்றுது பார்த்திங்களா, அந்த விங்ஸை சுற்றுது அப்படின்னாலே அந்த நேரம் வந்து க்ளீனிங் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நமக்கு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இந்த டோருக்கு அடுத்த சைடு இருக்கிறத லிவிங் ஹால் அது. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ரூமு அதனோட பார்டரை ட்ராக் பண்ணிவிட்டு லைன் பை லைன் இதை க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த ரூமுக்கு அது போகும். அடுத்த ரூமுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு அந்த ரூமோட பார்டரை ட்ராக் பண்ணிவிட்டு அந்த ரூமை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருப்பியும் அடுத்த ரூமுக்கு போகும். இதுதான் அதனோட க்ளீனிங் ப்ராசஸ் மெத்தடு. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே ஆட்டோ க்ளீன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறனால அது அதை ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணிவிட்டு எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது, என்னென்ன ஏரியாஸ் இருக்குது அப்படிங்கிறத ஸ்கேன் பண்ணி மாஸ்க் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன் அதை வந்து க்ளீன் பண்ணோம். ஸோ இல்லை, எனக்கு வந்து பர்டிகுலராக ஒரு ரூம் மட்டும்தான் நான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரூம்ஸை வந்து நம்ம எல்லாமே மேப் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஹோம் பொசிஷனில் இருந்துட்டு நீங்கள் இன்கேஸ் இப்போ இருக்கிறது ஒரு ரூமாக இருக்கலாம், வேறு ஒரு ரூமை நீங்கள் ஆப்பில் செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த ரூமுக்கு அது போய் அந்த ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே ஹோம் பொசிஷனுக்கே வந்துடும். இப்போது அது வந்து பார்டர் ஐடென்டிஃபை பண்ணி முடித்த உடனேயும் லைன் பை லைன் க்ளீனிங் ப்ராசஸை வந்து அது ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த க்ளீனிங்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரொம்பவே நல்லாயிருக்கு, சாட்டிஸ்ஃபேக்ட்ரி தான் அது. நம்ம வந்து எதுவுமே அதை தப்புன்னு எதுவுமே சொல்ல முடியாது, பர்ஃபெக்டாக வந்து க்ளீன் பண்ணிடுது. இது வந்து க்ளீன் பண்ணாலே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி போட்டு தொடச்ச மாதிரி அது ஸ்மூத்தாக அவ்வளோ நீட்டாக இருக்குது. நம்ம கையில் நம்ம கூட்டினா கூட இந்தளவுக்கு அது வந்து பர்ஃபெக்ஷன் வர்றதில்லை. பட் ஆனால் வந்து இந்த மிஷின் வந்து சூப்பராகவே இருக்குது, ரோபோட்டிக் மிஷின் இது. நம்ம ப்ரீவியஸாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெரிய மிஷின் யூஸ் பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி, ஆனால் அந்த மிஷினை விட இந்த மிஷின் வந்து ரொம்பவே வந்து க்ளீனிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. பெரிய மிஷினில் நீங்கள் வந்து கூட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதை ஒயர் இருக்கும், ஒயர் போட்டுட்டு நம்ம வந்து நம்ம மூவ் பண்ணணும், அதனோட நாய்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட் சொல்யூஷன்னு சொல்லலாம் அது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வீடியோவோட ஸ்பீடை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். எதனால அப்படின்னா ரொம்பவே லேட் ஆகும் அப்படிங்கிறனால உங்களுக்கு எப்படி அது வந்து டூ அண்ட் ஃப்ரோ லைன் டைரக்ஷனில் போயிட்டு க்ளீன் பண்ணுது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக நான் வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இந்த ரூமை கம்ப்ளீட் பண்ணிருச்சு அப்படின்னா அடுத்த ரூமுக்குள்ள அது என்ட்ரி ஆயிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா விங்ஸ் வந்து ஒரு சைடு தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு செப்பரேட்டாக ஒரு ட்ரே இருக்குது, அந்த ட்ரேயில் வந்து செக் பண்ணுற டஸ்ட் எல்லாமே அதில் போய் கலெக்ட் ஆகிக்கும். நம்ம அதை ஓப்பன் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த இடத்துல இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் ஏதோ ஒரு இடத்துல வந்து டஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா கூட இது வந்து ஸ்பாட் கிளீன் இருந்த இடத்துலேயே அது அப்படியே உங்களுக்கு சுற்றுது அப்படின்னா அது வந்து ஸ்பாட் கிளீனுங்கிற ஆப்ஷன். அது இந்த ஆப்ஷன் வந்து நம்ம செப்பரேட்டாக கூட நீங்கள் பண்ண முடியும். இன்கேஸ் வந்து இது எல்லாமே ரூமையே க்ளீன் பண்ணி முடிச்சிருச்சு, முடிச்சுட்டு அதோடய ஹோம் பொசிஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஏதோ ஒரு ரூமில் ஏதோ ஒரு பொசிஷனில் மட்டும் ஒரு டஸ்ட்டு விழுந்துருச்சு, அந்த இடத்த மட்டும் நீங்கள் கூட்டணும் அப்படின்னா கூட உங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மேப்பில் அந்த பொசிஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு க்ளீன் கொடுத்தீங்க, ஸ்பாட் க்ளீன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு வந்து அந்த நேரம் மட்டும் ஒரு சர்க்கிள் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி அது ஹோம் பொசிஷனுக்கே போயிடும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இதில். ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் ரூமுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் ரூமுக்கு வந்துட்டு பார்டர்ஸை வந்து அதை ட்ராக் பண்ணிகிட்ருக்கு. இங்கே வந்து சோஃபாவோட ஹைட் அடியில் அந்த ஸ்பேஸோட ஹைட் வந்து வேக்கம் கிளீனோட திக்னஸ் விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால அதுக்கு வந்து ரொம்பவே வந்து அடியில் உங்களுக்கு போயிட்டு டீப் க்ளீன் பண்ணிடும் உங்களுக்கு. இன்கேஸ் அதனோட ஹைட் வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா வேறு வழி இல்லை, இந்த வேக்கம் கிளீனர்னால உங்களால் போக முடியாது. உங்கள் சோஃபாவோட ஹைட் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது, இன்டெப்த்தாக உள்ளே போயிட்டு எல்லா இடத்துலையுமே ஒரு இடம் விடாமல் பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணிடும். இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து உங்கள் ஆப்லேயே பார்த்துக்கலாம். அந்த ஆப்லேயே வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து அது டைரக்ஷன்ஸ் போயிருக்கு, எந்தெந்த ஏரியாஸை க்ளீன் பண்ணியிருக்கு, எப்படி அது மூவ் ஆகிருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்மளால் பார்த்துக்க முடியும். இது பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஸ்பேசஸையுமே க்ளீன் பண்ணிடுது. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதில் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்க முடியும். பேட்ரி பர்சன்டேஜஸ்ஸு, எந்தெந்த ரூம்ஸ் கூட்டியிருக்கு, எவ்வளோ நேரம் கூட்டியிருக்கு, எவ்வளோ ஏரியா வந்து அது வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு, அப்புறம் நம்ம எப்போ கூட்டணும் அப்படிங்கிற ஷெடியூலை கூட நம்ம ஆப்பில் போய் நம்மளால் கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நூக்கன் கார்னர்ஸ் அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பாருங்கள் எப்படி கூட்டுது அப்படிங்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். நீங்கள் ஓப்பன் ஸ்பேசஸ் கூட பிரச்சனை கிடையாது, ஓப்பன் ஸ்பேசஸ் கண்டிப்பாக நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிடும். இந்த மாதிரி கார்னர்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சந்தேகமாக இருக்கும் எப்படின்னா இது வந்து எந்தளவுக்கு அது வந்து எஃபிஷியண்ட்டாக க்ளீன் பண்ணும் அப்படிங்கிறது. பட் நீங்கள் இந்த சோஃபாவை பார்க்கும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்பேசஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அது உள்ளார போய்கிட்டு உங்களுக்கு ஏரியாவை கவர் பண்ணி கரெக்டாக வந்து க்ளீன் பண்ணுது அப்படிங்கிறது. இப்போ இது ஏரியா வந்து உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி இப்போ இந்த லைன் பை லைன் இப்போ வந்து க்ளீனிங் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்குது. இன்கேஸ் இன்பிட்வீனில் நீங்கள் வந்து எது ஒரு ஒரு பாலோ இல்லாட்டி பேக்கோ நீங்கள் எந்த பொருள் வச்சுருந்தா கூட அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை அழகாக அந்த பிளேசஸை மட்டும் விட்டுட்டு கூட போகும். இதில் இன்னொரு ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா, இன்கேஸ் இப்போ இந்த சோஃபா கடையில் நீங்கள் கூட்டக்கூடாது, இப்போ ஒரு ரூம் அது க்ளீன் பண்ணுது அப்படின்னா நீங்கள் மேப் நீங்கள் க்ரியேட் பண்ணுவாங்க, ஆட்டோ மோட் இல்லாமல் நீங்கள் தனியாக ஒரு மேப் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ரூமில் பர்டிகுலர் ஜோனை மட்டும் நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா கூட அந்த ஏரியாவை அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி ஏரியாவை கூட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோஃபா கடையில் நான் கூட்டக்கூடாது அப்படின்னாலும் என்னால் பாசிபிளாக அந்த மேப்பில் வந்து அந்த ஜோனை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஜோனை க்ளீன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரூமில் அந்த ஏரியாவை மட்டும் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி ஏரியாவை பர்ஃபெக்டாக அதை க்ளீன் பண்ணிடும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இங்கே ஒரு டீபாய் போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால அந்த டீபாய் கிட்ட அதை எப்படி க்ளீன் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் டேரெக்டாக லைன் பை லைன் போயிட்டு இருந்தது. இப்போ எப்படி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டீபாயை சுற்றி அது க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு சர்க்கிள் போட்டு அது பார்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ரிமைனிங்கை வந்து திருப்பி லைன் பை லைன் வந்து அது உங்களுக்கு வந்து க்ளீனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடும். உங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக நீங்கள் வந்து செப்பரேட்டாக ஒரு ஆள் போடணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இந்த மாதிரி ஒன்று செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களோ இல்லாட்டி நம்ம ஆஃப்டர்நூனில் நம்ம ஸ்லீப்பிங் டைமோ நைட்டில் நம்ம ஸ்லீப்பிங் டைமோ அந்த மாதிரி டைமில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே சார்ஜிங் ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி போய் க்ளீன் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக அந்த இடத்துக்கு வந்து திருப்பியும் அந்த சார்ஜிங் பொசிஷனுக்கு ப்ராப்பராக போயிடும். இந்த சோஃபாலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரூம் ஸ்டிக்கை வச்சு நம்ம கூட்டுறோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் அது.
ஏன்னா இந்தளவுக்கு இன்டெப்த்தாக நம்ம விட்டு க்ளீன் பண்ணுவோமா அப்படிங்கிறது கஷ்டம். அப்படியே பண்ணினாலும் அதுக்கு எஃபோர்ட் ரொம்பவே நம்ம அதிகமாக போடணும், டஸ்ட்டு மூக்கில் ஏறும், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு ரோபோட்டிக் வேக்கம் கிளீனர் அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் சொல்யூஷன். அது அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரோபோட்டிக் வேக்கம் கிளீனர் வந்து வீட்டுக்கு வந்து வாங்கலாமா அப்படின்னு ஒரு க்வெஷ்சன்ஸ் வருது அப்படின்னா, கண்டிப்பாக 100% வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து வீட்டில் இருந்தது அப்படின்னா இதுதான் வந்து சூப்பரான ஒரு ஸ்மார்ட் சொல்யூஷன் சொல்லலாம் கிளீனிங்க்கு. இந்த ரூம் அதை க்ளீன் பண்ணி முடிச்சுது அப்படின்னா அதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் இப்போ வந்து ஃபஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணும்போது இது வந்து ஆட்டோ மோடில் இருக்குது. ஆட்டோ மோடில் இருக்குது, உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் ரூமை வந்து மேப் பண்ணும்போது எத்தனை ஓப்பனிங்ஸ் வருதோ அப்போது அடிஷ்னலாக அந்த ரூம் ப்ளஸ் எவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருந்ததோ தட் மெனி நம்பர் ஆஃப் ரூம்ஸ் வந்து அதை வந்து திருப்பியும் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத அதனோட ப்ரோக்ராம். இப்போ ஃபஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணிடுச்சு, இது முடிஞ்சது அப்படின்னா திருப்பியும் அடுத்த ரூமுக்கு அதை வந்து போய் க்ளீன் பண்ண போயிடும். இது எல்லாமே நான் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவை வந்து ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் என்ன என்ன மெத்தடில் அது வந்து என்னென்ன எப்படி க்ளீன் பண்ணுது. இந்த ரூம் ஒரு ரூமை வந்து இந்த மாதிரி ஒரு சோஃபா போட்டிருக்கிற ரூமை வந்து அதை க்ளீன் பண்ணுச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சோஃபா கடையில் போய் வந்து அது க்ளீன் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் நான் இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லா க்ளீனிங் ப்ராசஸுமே முடிஞ்சுட்டு திருப்பி சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு வந்து அது போயிட்டுருக்கு. இன் பிட்வீனில் நடந்ததெல்லாம் வந்து டிலே டைம் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறனால நீங்கள் பார்க்க லேட் ஆகும் அப்படிங்கிறனால அதை நான் கட் பண்ணிட்டேன். எல்லா இடத்தையுமே அதை க்ளீன் பண்ணி முடிச்சிருச்சு அப்படின்னா இது மாதிரி அந்த ஸ்டேஷன் கிட்ட அதுவாக போயிட்டு பொசிஷனிங் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக வந்து அது சார்ஜிங்கில் போய் இன்சர்ட் ஆகிடும். நமக்கு அதுக்கு நோட்டிஃபிகேஷனாக கூட அது வந்து சார்ஜ் ஆகுது அப்படின்னா அதுவாக ஒரு வாய்ஸ் நோட்டிஃபிகேஷன் நம்ம கொடுத்துரும். இப்போ இது வந்து சார்ஜிங் ஆகிக்கும். இன்கேஸ் அது வந்து ஸ்வீப் பண்ணிட்டு இருக்கும்போது சார்ஜிங் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கூட அது திருப்பி டாக்கிங் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ப்ராசஸ் ஆகும். இதுதான் பேக் சைடு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த நேரம் ஒரு வீல் கொடுத்துருப்பாங்க, ஒரு ப்ரஷ் இருக்கும். இந்த ப்ரஷ் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து டஸ்ட்டை எடுத்துக்கிட்டு அதை அப்படியே சக் பண்ணிக்கும். இதை நம்ம டெய்லி ஒன்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா இன்கேஸ் அதில் ஹேரோ இல்லாட்டி த்ரெட்டு இந்த மாதிரி ஏதாச்சும்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம அதை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அது வந்து க்ளீன் பண்ணும்போது நல்லாவே க்ளீன் பண்ணும். இது சிம்பிள் ப்ராசஸ் தான், அது நீங்கள் ஈஸியாக கழட்டிட்டு ஈஸியாக நீங்கள் வந்து மாட்டிக்கலாம். அதில் அவ்வளோதான் முடிஞ்சுது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த விங்ஸ் இருக்குது, அதே மாதிரி தான் இந்த விங்ஸ் எல்லாமே நமக்கு நம்ம பாக்ஸில் தரும்போதே ஸ்பேர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லைனாலும் நம்ம திருப்பியும் அது தேஞ்சிருச்சு அப்படின்னா கூட நம்ம திருப்பி அதை வாங்கி போட்டுக்க முடியும். இதுவும் அதே மாதிரி தான், நம்ம எடுத்துகிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் அதை பழைய மாதிரியே அதே மாதிரி ஈஸியாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நீங்கள் அதே மாதிரி வச்சு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஃபிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரேயில் தான் வந்து டோட்டல் டஸ்ட்டுமே இருக்கும். ஒவ்வொரு டைம் க்ளீன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் இந்த ரூமில் அவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு அப்படிங்கிறது. அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு அந்த அது வந்து சட்டனை எடுத்துருது. இது அவ்வளோதான், இந்த நீங்கள் கொண்டு போய் வெளியில் நம்ம வந்து டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம வந்து பழைய மாதிரியே நம்ம வந்து இதுக்கு உள்ளார நீங்கள் வச்சு நம்ம உள்ளார இன்சர்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ப்ராசஸ் முடிஞ்சிடும். இதோட மாடல் டீட்டெயில்ஸ் நான் எல்லாமே வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன், நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள். ஆப் இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட நேம் இருக்கும், வேக்கம் கிளீனோட நேம், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே இதுதான் ஃப்ளோர் மேப் இது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மேப் இருக்கும். இது வந்து மேப் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் டைம் ப்ராசஸ் இது நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மேப் ஒன்று க்ரியேட் ஆகிரும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் மோர் போனீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பேன் மோட் போயிட்டு கூட நீங்கள் வந்து ஜஸ்ட் ரிமோட் கண்ட்ரோலர் மாதிரி கூட நீங்கள் ஆக்ட் பண்ணலாம். இது ரூம்ஸ் போனீங்க அப்படின்னா என்னென்ன ரூம்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த ஆப்ஷனில் காட்டும்.
இன்கேஸ் வந்து ரோபோட் எங்கே இருக்குது, வீட்டுக்குள்ளார ரோபோட் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியலனா கூட நீங்கள் ஆப்பில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரோபோ எங்கே இருக்கோ அங்கே அந்த இடத்துல அது வந்து ஒரு சவுண்டு கொடுக்கும். இந்த மாதிரி ஷெடியூல் ஆப்ஷன்ஸ் போயிட்டு நீங்கள் வந்து ஷெடியூல்ஸை நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். நீங்கள் சக்ஷன் பவரை கூட நீங்கள் போய் ஆப்ஷனில் போய் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்க முடியும். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆப்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி போனீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம் எந்தெந்த டைமில் ரூம்ஸ் எவ்வளோ கூட்டியிருக்கு அப்படின்னு. இதில் நீங்கள் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெரியலை, இந்த லைன்ஸ் தான் வந்து எந்தெந்த டைரக்ஷன்ஸில் அது வந்து போய் கூட்டியிருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் வந்து மூணு ரூம் நான் கூட்டியிருக்கேன். ஸோ அந்த மூணு ரூமோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், சென்டர் ரூமு உங்களுக்கு, அதுக்கப்புறம் பெரிய லிவிங் ஹால் ஒன்று, திருப்பி ஒரு பெட்ரூம் ஒன்று. ஸோ எப்படி கூட்டுச்சு அப்படிங்கிறது லைன் பை லைன் வந்து உங்களுக்கு வந்து இது எக்ஸாக்டாக இதில் நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த ரூம்ஸை வந்து அது ஸ்வீப் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு, என்ன டைரக்ஷனில் போய் எப்படியெல்லாம் கூட்டியிருக்கு அப்படிங்கிறது, ஏரியா எவ்வளோ ஏரியாவை வந்து நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் ரொம்பவே டீட்டெயில்டாக இருக்கும்.